ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடிக்கு ரோஜா செடிக்கு கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு புதுசாக வாங்குகிறோம் சாமந்தி செடி, அப்போ ரோஜா செடியும் நம்ம வச்சுருப்போம் ஏற்கனவே, இல்லை புது ரோஜா செடி கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. எப்போவுமே கம்போஸ்ட் நான் சொன்ன எருவெல்லாம் நீங்கள் போட்டு கலந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய பூக்கள் பூக்கும். அதுக்காக தான் சாமந்தி சின்ன சின்ன சைஸில் பூக்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். நல்லா கரெக்டான எருவு கொடுத்தோம்னா பிளான்ட்டுக்கு பெரிய பூக்கள் பூக்கும், சாமந்திலையும் சரி ரோஜாலேயும் சரி. அந்த கம்போஸ்ட் என்னென்ன எருவு சேர்க்கறதுன்னா பாருங்கள், இதில் ஏற்கனவே இந்த பானையில் இது ரொம்ப சின்ன பானை தான், குட்டி பானை, இதில் தான் நான் கம்போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த பாட்டெலாம் ரெடி பண்ணுறேன்னா, பெருசில் இருக்காமல் சின்ன சைஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட எருவு மட்டுமே இதில் போடுறேன் நான், சாப்பாடு குழம்பு அதெல்லாம் போடாமல் அந்த எருவு தான் இந்த பானைக்குள்ளே சேருது. நம்ம என்ன போடுறதுன்னா, ஏற்கனவே நான் வந்து இதில் முருங்கைக்கீரை, முக்கியமாக முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கம்மிக்கு கூட கிடைக்குது, ரேட்டு கம்மியாக கூட கிடைக்குது. நீங்கள் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்தாலே நிறைய கொடுப்பாங்க. சப்போஸ் முருங்கைக்கீரை சமையல் பண்ணுறீங்க, அப்போ முருங்கை தண்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கூட இந்த எருவுக்கு நம்ம சேர்க்கலாம். நான் அதெல்லாம் கொடுத்துருக்குறேன், நான் சொல்கிறேன். ஏன்னா எந்தெந்த எருவு கரெக்டாக கொடுக்கணும்னு. அதே போல் நிறைய வந்து கருவேப்பிலை சேருங்க. எந்த அளவுன்னு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நிறைய சேர்த்துருக்கேன் நான். என்ன ஒரு செடிக்குன்னு போடும்போது நம்ம ஒரு 2 பிடி 1 பிடி போட்டாவே ரோஜா செடி நல்லா வளரணுன்றதுக்காக இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது மாதிரி முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, விஜிடபிள் வேஸ்ட்டு, விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து எல்லா காய்கறியும் நீங்கள் செய்கிறப்பெல்லாம் நீங்கள் இதில் போடணும். இந்த தொட்டிக்குள்ளே சொல்கிறேன் நான், ஏன்னா விஜிடபிள் வேஸ்ட்டும் அதுக்குள்ளே சேரணும் அதுக்காக. அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் தோல் எவ்வளோ கிடைக்குதோ அது சேர்க்கணும், டீத்தூளும் சேர்க்கணும். என்னென்ன எருவு முக்கியமாக இருக்கணுன்றது சொல்கிறேன். சப்போஸ் கொடுக்கும்போது முருங்கைக்கீரை இல்லாமல் வேறு கீரைலாம் சேர்க்கலாமுன்னா முருங்கைக்கீரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு கீரை என்ன போடுறது அப்படின்னா, முருங்கைக்கீரை பதிலுன்னா முருங்கைக்கீரை போட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு கீரை செஞ்சிங்கன்னா அப்போ போடலாம் நீங்கள். எந்த கீரை போடுறதுன்னா பொன்னாங்கண்ணி கீரை போட்டால் ரொம்ப நல்லது, ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் பிளான்ட்டில், அதுக்காக சொல்கிறேன். நம்ம எந்த கீரை போட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் குறிப்பிட்ட எருவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில், அதுக்காக நான் சொல்கிறேன் வீடியோவில். இப்போ நம்ம இந்த மாதிரி புது சாமந்தி செடிக்கெல்லாம் நம்ம போடும்போது ரொம்ப பிரான்ச்சஸ்லாம் நல்லா எழும்பி பெரிய பூக்களாக பூக்கும். ஆனால் இந்த எருவில் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக முக்கியமான எருவில் போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை கூடவே வாழைப்பழம் தோல் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன், நிறைய சேர்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்தா தான் ரோஜா செடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன போட போகிறோம் இதுலன்னா, இப்போ முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, வெங்காயம் தோல், வாழைப்பழம் தோல் அதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதெல்லாம் நிறைய நிறைய நீங்கள் சேர்க்கணும், அப்போ தான் கொஞ்சமாக போட்டால் கூட ரோஜா செடி நல்லா வளர்கிறதுக்கு சொல்கிறேன். கூட வந்து இப்போ எருவெல்லாம் மக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் இல்லை புளிச்ச மோர் அந்த மாதிரி கூட கடு சேர்க்கலாம், இல்லை மோர் சேர்க்கலாம், அந்த மாதிரிலாம் பாட்டுக்குள்ளே ஊற்றிட்டே வரணும் எருவில். அப்போ தான் சீக்கிரமாக மக்கும். போட்டுட்டு இப்போ ஒரு எருவு போடுறீங்கன்னா 2 டேஸ் கழித்து நீங்கள் கையில் இப்படி அழுத்தி விடணும். ஏதாவது இல்லை பொருள் வச்சுக்கிட்டா நீங்கள் அழுத்திக்கலாம். எதுக்காக சொல்லுன்னா, இந்த போல் அழுத்தி வச்சிங்கன்னா சீக்கிரமாக மக்கும். அதுக்காக இப்போ இது போல் நம்ம அழுத்தம் கொடுத்துணும். தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தால் பாருங்கள், இப்போ உள்ளுக்குள்ளே நான் இந்த பாட்டு வச்சு உள்ளே மூடி வச்சுருக்கேன், இல்லை கிண்ணம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ வைக்கல, இந்த மண்ணுக்குள்ளே இறங்கணுன்றதுக்காக நான் அப்படியே தான் சாயில் மட்டுமே போட்டு இந்த பாட்டு வச்சுருக்கேன். உள்ளே வந்து இந்த சின்ன மூடி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம தண்ணி தெளிக்கும் போது லிக்விட் வந்து இறங்கும், அதுதான் ரொம்ப செடிக்கு நல்லது. அந்த லிக்விடு தண்ணி வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. கம்போஸ்ட்டு டீ வந்து கம்போஸ்ட்லேருந்து வந்த லிக்விட் வந்து கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தண்ணி தெளிக்க கீழே இறங்கி வரும் அதுக்காக. ஆனால் நான் சாயில் போட்டு அந்த சாயிலில் கொஞ்சம் இறங்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் தோல் போடுறேன். இப்போ ரொம்ப உள்ளே போயிடுச்சு, இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் சேர்க்கலாம். முக்கியமான பொருள் அடிக்கடி முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இது சேர்த்துக்கணும், வாழைப்பழம் தோலும் சேர்க்கணும். கொஞ்சமாக வந்து டீத்தூள்,
சீத்தூள் நல்லா நிறைய வந்தாலும் நீங்க சேர்க்கலாம். இது வந்து பழைய டீ தூள், கொட்டி போடுறீங்க, நல்லா அலசிட்டு ஒரு மூடியில போட்டுட்டே வரும். அதாவது ஏதாவது ஒரு கிண்ணத்துலயோ பவுலி போட்டு வச்சுட்டு நீங்க அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் கூட ஒரு 4 days சேர்த்து வச்சுட்டு கூட இதுக்குள்ள போட்டுக்கலாம். அதுக்குள்ள புழு வந்துருமான நீங்க காய வச்சுட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்க்கணும். சப்போஸ் புழு வரும் அப்படின்னா கூட கம்போஸ்ட்ல கூட மஞ்சத்தூள் சேர்க்கலாம். நீங்க இப்போ இதுக்குள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து மேற்கு வந்து சாயில் கவர் பண்ணணும். பாருங்க, ஒரு பிடி மண்ணு போடுறேன். பழைய சாயில், பழைய சாயில் போட்டால் கூட நிறைய நுண்ணுயிர் இருக்கும். அதுக்காக நான் ஃபுல்லாக கொக்கப்பிட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு பிடி அளவுக்கு இப்போ வந்து மண் போட்டிருக்கேன். எதுக்காகன்னா அந்த மாதிரி எருவு நல்லா ரெடியாகும், மண்புழுலாம் நிறைய வரும். அதுக்காக இந்த தண்ணி வந்து லைட்டாக தான் நீங்கள் தெளிக்கணும், ரொம்ப தெளிக்கக்கூடாது. இப்போ இது போல தண்ணி தெளிச்சுட்டு இல்லை நீங்கள் தயிர் சேர்க்கறதுனால தயிர் சேர்க்கலாம். இது போல மூடி வச்சிடணும். இது போல மூடி வைக்கலன்னா கொசுவெல்லாம் போயிடும். எப்பவுமே கவர் பண்ணி வச்சிடணும். இல்லை துணி கூட நீங்கள் கட்டி வைக்கலாம், கச்சிப்பெல்லாம் கூட கட்டி வைக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ நான் மேலுக்கு சாயில் போட்டுட்டேன். நம்ம மூடி வச்சுட்டு தண்ணி தெளிச்சிட்டோம் இல்லையா. இனி நம்ம சப்போஸ் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட தேவையில்லைன்னா நீங்கள் வந்து 50 days கழிச்சு எடுத்துக்கலாம். 50 நாள் கழிச்சு எடுத்துக்கிட்ட அப்புறம் நல்லா எருவு ரெடி ஆகிடும். நம்ம ரோஜா செடிக்கு, சாமந்தி செடிக்கெல்லாம் நீங்கள் 1 பிடி 2 பிடி அளவுக்கு போடலாம். பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் சாமந்தி பூக்கள், ரோஜா பூக்கள். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.